ஹாய் டு ஆல், வெல்கம் டு ஏஎன்ஆர். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தூத்துக்குடி கிளம்பிட்டுருக்கோம். ஒரு ஒன் வீக் வந்து தூத்துக்குடியில் ஸ்டே பண்ண போகிறோம். அது எங்கள் சொந்த ஊர் தான். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் தூத்துக்குடியில் என்னென்ன பிளேஸ் போகிறோமோ அதை தான் நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக வந்து சென்னை டு தூத்துக்குடி ஒரு ட்ராவல்ஸில் போகிறோம். ஸோ அந்த ட்ராவல்ஸை பற்றி தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோட எண்டில் எங்கள் என்ன இந்த ட்ராவல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க. நான் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் ஸ்வர்ணா ட்ராவல்ஸ், யாத்ரா மூலியமாக புக் பண்ணியிருந்தேன். என்னோடய போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போரூர் டோல்கேட். ஸோ கிண்டி, சைதாப்பேட்டை, போரூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இந்த போர்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8:40. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து டிலேயாக தான் வந்துச்சு. ஸோ பஸ்ஸோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர்லேயே கான்செப்ட் வச்சுருந்தாங்க. க்ரீன் ஸ்க்ரீன் பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா க்ரீனில் தான் வச்சுருந்தாங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு வெல் ஃபினிஷ்டான இன்டீரியராக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உடன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா அப்பர் 1 and 2 புக் பண்ணியிருந்தோம். நல்ல ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சார்ஜிங் போடுறதுக்கான ரெண்டு சாக்கெட் கொடுத்துருந்தாங்க, மொபைல் ஹோல்டர் ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ரெண்டு நைட் லேம்ப் கொடுத்துருந்தாங்க, இது போக ஃபேன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எந்த பஸ்ஸஸ்லையும் இருக்காது, இந்த பஸ்ஸஸில் ஃபேன் வச்சுருந்தாங்க. அது போகாதாதுன்னு லக்கேஜ் வைக்கிறதுக்கும் ஸ்பெஷலாகவே இடம் இருந்தது. அதே மாதிரி சிங்கிள் சீட்டுமே நல்லா ஒரு ஆள் நல்லா கம்ஃபர்டபுளாக படுக்கிறாப்லேயே கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. சவுண்ட் சிஸ்டம் மோஸ்ட்லி நைட்டு ஓட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் பில்லோ கொடுத்துருந்தாங்க. பில்லோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து பில்லோஸ் இருக்காது, பட் இதில் வந்து பில்லோஸ் கொடுத்துருந்தாங்க. நான் புக் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 rupees யாத்ராவில் புக் பண்ணேன். ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் ஆஃபரில் இது பண்ணிக்கலாம். லைட் ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை, மேபி அவங்க கனெக்ஷன் போக விடலை நினைக்கிறேன் அந்த டைம். பட் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி நிறைய பஸ்ஸில் ஹெட் ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த பஸ்ஸில் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்பாஞ்ச் பெட்டு தான், பட் நல்லா இருந்துச்சு, நல்லா குஷன் டைப்பில் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து வென்டிலேஷனும் இந்த பஸ்ஸில் இருந்துச்சு, பட் அந்த நைட் டைம்ங்கிறனால வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா சிசிடிவி இல்லை இருந்தது, சிசிடிவி கேமரா இருந்தது, பட் அது வந்து ஒர்க் ஆகுதான்னு நான் கேட்கல. அப்புறம் ஃபுட்ரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு. என்னோடய 4 luggages வச்சது போக எங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. ஃபேன் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். அந்த டைமில் டிரைவர்கிட்ட கேட்டுட்டு டிரைவர் அதுக்கப்புறம் போடுவார், இல்லை மோஸ்ட்லி நார்மலாக போட மாட்டாங்க ஃபேனு. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 9:00 கிட்ட கிளம்பி எடுத்தாங்க. இங்கேருந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஏரியான்னு எனக்கு எந்த ஏரியான்னு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் 10:00 கரெக்டாக ஸ்டாப் பண்ணாங்க. உண்மையாகவே இது வரைக்கும் நான் பண்ண ட்ராவல்லையே ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்னால் இந்த டைம் போனது தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து எல்லா ஃபுட்டுமே இருந்தது. வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு, நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ் ஹோட்டலும் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த டைம் இப்படி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள், வெஜ்ஜுக்கு வெஜ்ஜு இருந்துச்சு, ஜூஸ் லேண்ட் இருந்தது, அது போதாதுன்னு பார்க்க ஸ்டார் பிரியாணி அதோட ஹோட்டல்ஸும் அங்கே இருந்தது, அது போக ஸ்வீட் கடை இருந்துச்சு. ஸோ இந்த டைம் தான் இப்படி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நான் ட்ராவல் பண்ணும்போது நிப்பாட்டியிருக்கிறாங்க. அடுத்த ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:00 நிப்பாட்டியிருந்தாங்க, பட் அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்னோடய டெஸ்டினேஷனுக்கு காலைல ஒரு 6:30 கொண்டு போய் விட்டாங்க. ஓகே, கரெக்டான டைமில் தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. விட்டுட்டு நான் வீட்டுக்கு ஒரு 7:00 கிட்டே போயிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.